எல்லாருக்கும் வணக்கம். நான் சினிமா ஃபீல்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக போயிட்டு ஒரு 1 இயராக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் வழங்கப்படல. அந்த தோல்வி நிலையில் இருந்து இப்போ நான் ஒரு என் சொந்த கதையில் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை வரலாறு கதை எழுதிட்டு இருக்கேன். படத்தோட டைட்டில் என்னன்னா, வாழ விடு, வாழ மட்டும் விடு. அது ஒரு பாட்டிக்கும் ஒரு பேரனுக்கும் ஒரு பேத்திக்கும் உறவு தான் படத்தோட முழு கதை. அது வழிகள் சொன்னால் நீங்களும் சரி உங்கள் வாழ்வியலையும் சரி அது உணர்வுபூர்வமாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போகணுன்னா உங்கள் சப்போர்ட் வேணும். ஹெல்ப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாட்டிக்கும் பேரனுக்கும் அந்த பேத்திக்கான ஒரு காட்சிகள் போதும். ஆனால் அது பேக்ரவுண்டு முன்னெல்லாம் ஒரு குறிப்பிட்ட படத்துலலாம் பெரிய சாதியினர்கள் தாழ்ந்த சாதியினர்கள் மட்டும் காட்டுவாங்க. இந்த படத்துலையும் இருக்குது. ஆனால் இதில் என்னன்றது, இது இதுவரை சினிமாவில் சொல்லப்படாத ஒரு அழுத்தமான கதை. யார் தாழ்ந்த சாதியும் கிடையாது, யார் பெரிய சாதியும் கிடையாது அப்படின்ற சொல்கிற கதை. இந்த படத்தை பார்க்குறவங்க எல்லாருமே நம்மளும் எல்லோரும் சராசரி ஆள் தான். இங்கே பெரிய சாதியும் கிடையாது, கீழே ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியும் கிடையவே கிடையாது. சாதின்றதே கிடையாது. மக்களுக்குள்ளே பணம் இருக்கிறவன் பெரிய சாதின்னு அவனாக உயர்த்திக்கிறான், பணம் இல்லாதவன் தாழ்ந்த சாதியானு அவனை தாழ்த்திக்கிறான். இவ்வளோதான், மக்கள் எல்லாமே சராசரியாக வாழ்க்கை தான். இங்கே மட்டும்தான் அந்த சாதியை வச்சு பொருளாதாரமும் சரி அரசியலும் சரி மற்ற எல்லாத்தையுமே அந்த சாதியை வச்சு நம்மளை பயன்படுத்திக்கிறது யாருன்னா, நடுவில் இருக்கிற அதிகாரிகள் மட்டும்தான் இதை பயன்படுத்திக்கிறாரு. மற்ற யாருமே பயன்படுத்திக்கிறது